நமசிவாய. அக்ஷய திருதியை என்று தங்கம் வெள்ளிக்கு பதிலாக வேறு என்ன வாங்கலாம் அப்படின்ற மாதிரி, ஏன் தங்கம் வெள்ளி வாங்க சொன்னாங்க, அதுக்கு பதிலாக இது எப்படி வந்து அது காம்பன்சேட் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கு முன்னதாக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அக்ஷய திருதியைக்கு ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய ஒரு மந்திரம், வாழ்நாள் முழுவதுமே அது பயன் தரக்கூடியதாக இருக்கும். அந்த மந்திர பிரயோகம், அதே மாதிரி வந்து ஒரு நிவேதன விஷயங்கள், என்ன விளக்கேற்ற வேண்டும் அப்படின்ற முறை வந்து வாமனன் சேஷாத்ரி சேனலில் இன்று வந்திருக்கும். உங்களுக்கு ஒரு தனி வீடியோவாக வந்திருக்கும், அந்த வீடியோவை கண்டிப்பான முறையில் பாருங்கள். அது உங்களுக்கு முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இந்த அக்ஷய திருதிய நாளில் செய்யக்கூடியது. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்ஷய திருதிய நாளில் உங்களுக்கு சபர் மந்திரம், இந்த சபர் மந்திரம்னா என்னென்னு பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து கோரக்நாத் அவர்கள் அவர்களுடைய வம்சாவழியிலே வந்த ஒரு மந்திர பிரயோகங்கள். அந்த மந்திர பிரயோகங்கள் பார்த்தோன்னா வேதிக் மந்திர மாதிரி இருக்காது, ஈவன் வந்து பேசுகிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். நம்ம தமிழ்மொழியில் இருக்காது, பட் இருந்தாலும் வந்து நம்மளால் ஸ்டாண்ட் பண்ண முடியும். அது மாதிரி ஆடியோவாகவும் சரி எழுத்து வடிவிலும் அது ஒரு வந்து பதிவாக நான் வந்து கொடுத்துருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் முன்னால் கொடுத்தோம், ஒரே ஒரு முறை, அதுக்கப்புறம் ஒரு முறை கொடுத்தோம். மொத்தம் 2 முறை தான் இதுவரைக்கும் கொடுத்துருக்கேன். நான் 2014 வந்து வேந்தர் டிவி இன்டர்வியூவில் சொன்னதுலேருந்து எனக்கு எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதை அதிகப்படியாக வெளியில் வர விடுவதற்கு வந்து அனுமதி இல்லை என்னுடைய ஒரு குருமார்களிடமிருந்து. அதனால் அந்த காரணத்தினால நான் வந்து அதை எல்லாத்தையுமே கொடுக்கல. கிட்டத்தட்ட க்ளோஸ் டு 1000 மந்திராஸ் இருக்குது உங்களுக்கு, அதில் வந்து நம்ம முக்கியமான 27 மந்திரங்கள் மட்டும் கொடுத்திருக்கிறேன். காரணம் என்னென்னா, உடனடியாக பலன் தரக்கூடியதுன்னு. அதனால் இந்த நாளிலே உங்களுக்கு அது விருப்பம் இருந்தால், அதை நீங்கள் எடுத்துக்கொள்கிற விருப்பம் இருந்தால், அக்ஷய திருதி என்று உங்களுக்கு வந்து சேரும். இதற்கு கட்டணம் உண்டு, பயிற்சி முறை மாதிரி தான் ஒரு கொடுத்திருக்கிறது. அந்த விஷயம் தெரிந்து கொள்வதற்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து 9840130156 இந்த எண் உங்களுக்கு தெரிந்திருக்கும், அந்த எண்ணிலே வாட்ஸ்அப் செய்து கேட்டு உங்களுடைய விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். அக்ஷய திருதிக்கு முதல் நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7 மணி வரைக்கும் டைம் இருக்குது. அது வரைக்கும் உங்களுக்கு வந்து யாரெல்லாம் கலந்து கொள்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த ஒரு விஷயம் வந்து அக்ஷய திருதி என்று கிடைக்கும். அவர்களை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் இருந்து. முக்கியமான விஷயம் இப்போ அக்ஷய திருதினா என்ன அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து பார்த்தோன்னா, பலர் வந்து அக்ஷய திருதினா அக்ஷய பாத்திரம் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க, இதெல்லாம் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. நானும் வந்து இதை பற்றி ஏற்கனவே பல ஆண்டுகளாக பல பதிவுகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். தங்கம் வெள்ளி ஏன் வாங்க வேண்டாம் அப்படின்றத பற்றி நான் நிறைய பதிவுகள் கொடுத்திருக்கிறேன். தங்கம் வெள்ளிங்கிறது வந்து இந்த காலத்தில் வந்து தங்கம் வெள்ளி அப்படின்ற மாதிரியான விஷயமாக ரீசெண்டாக ஒரு 30 இயர்ஸ்ன்னு நினைக்கிறேன் நான், 30-35 இயர்ஸாக இது வந்து ரொம்ப ப்ரோபகண்டா பண்ணி அதிகப்படியான ஒரு வியாபார விஷயமாக வந்துவிட்டது. நிறைய பேர் அதை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து தங்கம் வெள்ளிங்கிறது வாங்கினா பலன் இல்லையானா, பலன் இருக்குது கண்டிப்பாக, ஆனால் தங்கம் வெள்ளி மட்டும்தான் வாங்கணும் அப்படின்ற விஷயம் கிடையாது, தங்கத்துக்கு இணையான பொருள் இருக்கிறது. ஸோ இப்போ இந்த அக்ஷய திருதியைக்கு வந்து வேறு என்னெல்லாம், ஏன் இந்த அக்ஷய திருதியைக்கு இவ்வளோ விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அக்ஷய திருதியை நாளில் தான் வந்து நம்ம வந்து எந்த ஒரு முகூர்த்தமும் பார்க்க தேவையில்லை. நம்ம எப்போ என்ன சாதனை செய்தாலும் சரி, சாதனை இந்த சென்ஸ் விஷயங்கள், எந்த ஒரு நல்ல விஷயங்கள் செய்தாலும் சரி, எந்த ஒரு மந்திர சாதனா செய்தாலும் சரி, எந்த ஒரு தெய்வ ரீதியான ஒரு உபாசனைகள் செய்தாலும் சரி, அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்குது. தானம் செய்தால் அது பன்மடங்காக பெருகி பல்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது, அதோடைய பலன். அதே மாதிரி நம்ம என்ன ஒரு நல்ல காரியம் செஞ்சாலும் அது பல மடங்கு பெருகும். நம்ம வந்து 3 லட்டு 2 லட்டுலாம் பார்த்துருப்போம். ஸோ அதெல்லாம் விட இது வந்து 1000 லட்டுங்கிற மாதிரியான ஒரு நாள் இந்த அக்ஷய திருதியை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த நாளிலே தான் வந்து பார்த்திங்கன்னா, கங்கை வந்து சொர்க்கத்திலிருந்து தரைக்கு வந்தது, அதாவது எர்த்துக்கு வந்தது அப்படின்ற மாதிரியான விஷயம், நிலத்திற்கு வந்து நம்மளுடைய மக்களுக்கெல்லாம் பயன்பெற ஆரம்பித்தது. அதனால தான் கங்கை வந்து அவ்வளோ ஒரு புனிதமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. அதே மாதிரி இந்த நாள் வந்து பார்த்தோன்னா பரசுராமருடைய அவதார தினம், அதாவது மகாவிஷ்ணுவுடைய அவதாரமான பரசுராமருடைய அவதார தினமான இந்த நாள் இது. திரேதாயுகம் பிறந்த நாள் இந்த நாள் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, 4 யுகம் இருக்கிறது. ஸோ அந்த திரேதாயுகம்ங்கிறது வந்து இந்த ஒரு நாள் தான் வந்து உருவானது அப்படின்ற மாதிரியான, அதாவது ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, வேதவியாசர்னு, அதாவது வேதவியாசர் அப்படின்றது வந்து ஜோதிட அன்பர்களுக்கு, ஜோதிடம் தெரிந்த அன்பர்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பொதுவாக ஆன்மீக அன்பர்களுக்கு வேதவியாசர் தான் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்திற்கெல்லாமே வந்து ஒரு முன்னோடி அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருக்குது. அவர் வந்து மகாபாரதத்தை விநாயகரிடம் சொல்லி எழுத சொன்ன நாள் இந்த நாள் தான், ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான நாள் இந்த நாள். அதனால் வந்து இந்த நாளில் எழுத சொன்னாராம். ஏன்னா இந்த நாளில் அப்படி செய்வது தான் வந்து காலம் முழுதும் அழியாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக தான் செய்திருக்கிறார்கள். அதனால் அக்ஷய பாத்திரத்தை வந்து திரௌபதிக்கு கொடுத்த நாள் இந்த நாள், அவ்வளோ ஒரு பெரிய ஒரு பலன் தரக்கூடிய நாள் இந்த. கிருஷ்ணர் வந்து அக்ஷய பாத்திரத்தை திரௌபதி அவர்களுக்கு கொடுத்த நாள். ஸோ அதனால் இந்த ஒரு நாளில் நம்ம வந்து ஏன் தங்கம் வாங்க வேண்டாம் அப்படின்னு பார்த்தோம்னா, தங்கம் வெள்ளிங்கிறது எல்லாராலையும் வாங்க முடியாது. அதனால் அதை வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா அன்பர்களாலும் வாங்க முடியாது. பலர் வந்து இந்த தங்கம் வாங்கணும்னா, ஐயோ நம்ம வாங்கலையே, நம்ம இப்படியே தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்போம் அப்படின்னு நினைப்பாங்க. அது வந்து உண்மை கிடையாது. அதாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, அஸ்ட்ராலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாளில் ரிஷபத்தில் வந்து சூரியன் சந்திரன் இணைந்திருக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால தான் வந்து பார்த்தோன்னா, இந்த நாளில் தங்கமும் வாங்கினாலோ வெள்ளி வாங்கினாலோ அதிகப்படியான ஒரு பலன் இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு மாற்றாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, தங்கம் வாங்குறதுக்கு தான் எனக்கு தங்கம் தான் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தங்கம் தாராளமாக போய் வாங்கலாம், அவங்க வந்து ஏதாவது வாங்கலாம். ஆனால் அது தங்கத்துக்கு இணையான ஒரு விஷயத்தை இந்த நாளில் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
கோதுமை வாங்குவது அதிகப்படியான ஒரு பலனை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். முழு கோதுமத்தை இன்னைக்கு போயிட்டு ஏதாவது ஒரு டைம்ல காலையில் நீங்க வந்து கண்டிப்பான முறையில் 12 மணி வரைக்கும் லாக்டவுனாக இருந்தாலும் 12 மணி வரைக்கும் கடைகள் இருக்கும், உங்களால் 100 கிராம் வாங்க முடிஞ்சினாலும் சரி அந்த 100 கிராம் கோதுமையை வாங்கிட்டு வந்துட்டு ஒரு சுவாமிக்கே வச்சிருக்கிற பாத்திரத்தை வச்சு அந்த பாத்திரத்துக்கு முன்னால் சுவாமி கிட்ட வச்சிருங்க. அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் நீங்கள் வந்து வாங்க வேண்டியது அப்படின்னு பார்த்தா எல்லாருமே வாங்கக்கூடிய ஒரு விஷயம்தான், அதுதான் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க. பால் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இப்போ பேக்கெட் பால் தான் வாங்குகிறோம். பசும் பால் இந்த நாளில் வாங்குறது வந்து அதிகப்படியான ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். அதாவது கோதுமை தங்கத்திற்கிணையாகவும் பால் வந்து வெள்ளிக்கிணையாகவும் இருக்கும். பால் வந்து பசும் பாலாக ரியல் பால் உங்களுக்கு வந்து ஒரு டம்ளர் கிடச்சதுன்னா கூட வாங்குங்க. எப்பயாவது பக்கத்தில் போயிட்டு இப்போவே சொல்லி வச்சுருங்க, உங்களால் வந்து பால் வாங்க முடிஞ்சதுன்னா அந்த பசும் பால் வாங்கிடுங்க. இல்லை எனக்கு பசும் பால் கிடைக்காது அப்படின்ற அன்பர்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா நெய் கொஞ்சம் வாங்குவது வந்து ஓரளவுக்கு அதை வந்து நம்ம வந்து மேட்ச் பண்ணும் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கும். ஓரளவுக்கு இல்லை, நல்லாவே மேட்ச் பண்ணும். ஸோ நெய் அல்லது பசும்பால்ங்கிறது வந்து நல்ல ஒரு பலனை தரக்கூடியது. இது வந்து தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் மாற்றாகாமையும் கண்டிப்பான முறையில் இந்த ஒரு விஷயத்தை செய்தால் உங்களுக்கு தங்கம் வாங்க முடியலையே அல்லது வெள்ளி வாங்க முடியலையேங்கிற கவலையே வேண்டாம். இந்த விஷயம் இந்த நாளில் வீட்டுக்குள்ளே வந்ததுன்னா உங்களுக்கு அதற்கிணையான அவ்வளவு ஒரு செல்வ வளமும் இந்த வீட்டில் வந்து உங்களுக்கு வரக்கூடிய ஒரு வருடங்களிலே வந்து சேரும். அனைவருக்கும் அக்ஷய திருதிய வாழ்த்துக்கள். கண்டிப்பான முறையில் அந்த இன்னொரு வீடியோவை பார்க்காம விட்டுறாதீங்க, அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள், பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நமஸ்காரம்.